ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இனி வரக்கூடிய நாட்களில் நம்மளோட இன்ஜினியரிங் கிங் அப்படிங்கிற இன்னொரு சேனல் இருக்கு. அதில் இன்ஜினியரிங் சம்பந்தமான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருப்போம், சரியா? அதனால அந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே வந்துடும், சரியா? அதனால் மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேத்துக்கும் நல்லபடியான காலேஜ் வந்து கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், சரியா? நல்லபடியான காலேஜ் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க, அதாவது உங்க ஃபேமிலியோட சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்க காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் மேபி, சரியா? தெரியாத பட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்ப வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்பயுமே ரெடியா இருக்கிறோம். ஏன்னா காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூல போயிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க கேட்கலாம், சரியா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நீங்க கேட்டுட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். ஒருவேளை எதுக்காக இதை நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருந்துக்கலாம், அதையும் மாத்துறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, சரியா? அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பசங்க இல்லாட்டி செகண்ட் ரவுண்ட் பசங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த காலேஜை பத்தி நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் கேளுங்க, எவ்வளவு ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. ஏன்னா நிறைய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 லட்சம் ரூபா கட்டினாதான் நாங்க உள்ளே சேர்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜ் எல்லாம் இருக்கு. இதை போய் எங்க சார் கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னா எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, எல்லாமே சாதகமா என்னாச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நடக்கும். அதனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நம்மளே நீங்க தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம எப்பயுமே ரெடியா தான் இருக்கிறோம், சரியா? அதனால நம்மளோட நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடலாம்னு சொல்லி பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. நமக்கு தெரிஞ்சே நிறைய பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்காம இடையில டிராப் அவுட் ஆகியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஃபீஸ் வந்து கட்ட முடியல அப்படின்னு சொல்லி, சரியா? ஒன்னு எஜுகேஷன் லோன் போட்டு படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா படிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அடுத்த மூவ் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம என்னாச்சு பார்த்தா நோக்கி நம்ம போகணும், சரியா? அதனால கண்டிப்பா நீங்க வந்து உங்க காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்ப வேணாலும் நீங்க நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்க கேட்கலாம். ஏன்னா வெப்சைட்ல இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெளியில விசாரிக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸும் வந்து கரெக்டா இருக்காது. அங்க போய் விசாரிச்சு பார்த்துட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நீங்க அக்செப்ட் கூட நீங்க வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உள்ளதுதான் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.